फ्रेंड्स वेलकम टू आरा समेल नम्मा इनिकी पाक्क पोरदु बासमती गीर अदुक्कु तेवयान पोरुट्कल बासमती राइस 1 ग्लास इल्ला ना वंदु 1 ग्लास एडुत्तिरुक्केन नींगा 1 कप कूड एडुत्तिरुक्कलाम एप्पडी नींगा मेजरमेंट पण्रींगलो अंद पात्रमे एडुत्तुकोंग 1 कप बासमती राइस मिक्सियिल वंदु ओन्नुम पादियुमा अडच्चि वेच्चिरुक्केन अप्पुरम सक्करै ड्राई नट्स 1 ग्लास मिल्क அப்புறம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சுகரோட சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கீ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேஸ்ல பாத்திரம் வெச்சிட்டு அதுல உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊத்தி போங்க நான் இப்போ இங்க 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டேன் நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து அதல லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கங்க இதை நீங்க ஃபுல்லா பால்ல கூட செய்யலாம் இப்போ அரிசி ஒரு கிளாஸ் இந்த பால் எடுவானதுக்கு அப்புறம் நான் ஒரு கிளாஸ் பால் ஊத்திக்கறேன் இந்த பால்லயே இந்த அரிசி வந்து நல்லா வேகணும் இது 20 நிமிஷம் ஆச்சு நல்லா வேகணும் இது உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா நல்லா குழைய வேணும்னா பாயசம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லனா கொஞ்சம் உங்களுக்கு அது சாப்பிடும்போது தட்டுப்படணும் அப்படினா நீங்க அது ஆஃப் பாயில்ல எடுத்துறலாம் சோ இப்போ நல்லா உங்களுக்கு குக்க ஆகணும் அந்த அரிசி வந்து பால்லயே நல்லா குக்க ஆகணும் அதனால நீங்க ஸ்லோ டு மீடியம் அந்த இடத்துல ஃப்ளேம் வெச்சிட்டு நல்லா அத கொதிக்க விடுங்க 10 நிமிஸ் ஆயிருக்கு 10 நிமிஸ்ல வந்து இப்போ நல்லா அரிசி வந்து ஆஃப் குக்க ஆயிருக்கு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கொதி வரணும் இதல பால் இதல இன்னும் கூட நல்லா சுண்டா வரணும் கீரன்றது வந்து நல்லா திக்கா இருக்கணும் அதனால இன்னும் நல்லா கொதிக்கணும் இப்பே பாருங்க நமக்கு அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இது இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகணும் ஒரு இன்னொரு 5 நிமிஸ் வெச்சுக்கலாம் இப்போ இன்னும் 15 நிமிஸ் ஆயிடுச்சு இப்போ 15 நிமிஸ்க்கு அப்புறம் அதோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வந்து அரிசி வெந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு வேண்டாம் நீங்க விருப்பப்படலினா நீங்க வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் நாட்டு சக்கரை நீங்க எது வேணுமாலும் ஹெல்தி ஆப்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சுகர்னா கீரோட கலர் வந்து நல்ல அழகா ஒயிட்டா இருக்கும் ஸோ இப்போ சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கலர் ஒரு வாட்டி நல்லா கலரிட்டு இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு விட்டுருங்க நல்லா திருப்பி வந்து பாயில் ஆகட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ 5 நிமிஸ் ஆச்சு நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறோம் நீங்க இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட அது அவேலபிளா இல்லன்றதால அத நான் போடல இப்போ நீங்க நான் அந்த கீல வந்து ட்ரை நட்ஸ் வந்து வறுத்து வச்சிருக்கேன் இதல என்ன இருக்குனா கிஸ்மிஸ் ஆல்மண்ட்ஸ் காஷூஸ் பாதாம் முந்திரி காஞ்ச திராட்சை இது மூணையும் வந்து கீல வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் யூஷுவலா செய்யற பாயசத்தை விட இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் இப்ப வரப்போகுது அப்ப இது ஃபார் எ சேஞ்ச் நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணலாம் டேஸ்டும் நல்லா நீங்க இது வந்து ஒரு அரிசியில பண்ணிருக்கீங்கனே கண்டுபிடிக்க முடியாது நல்லா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் ஃபைனலா
இல்லை உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஹாட்டாக சாப்பிட்றவங்க ஹாட்டாக சாப்பிட்லாம், இல்லை சில்லுன்னு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பாஸ்மதி கீ ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. சுட சுட ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பாஸ்மதி கீ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.